रोजा पू बैगेटा मारिये नंबर इक नाट वरण இந்த இடத்துல மட்டும் மூணு நாட்டு ரெண்டு சங்கிலி திருப்பி மூணு நாட்டு போட்டு மூளை திருப்பணும். பார்த்தீங்க மூணு நாட்டு போட்டேன் ரெண்டு சங்கிலி மூணு நாட்டு இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக முடிக்கணும். ரெண்டு லைன் கிரெயின் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இதுக்கு மேலே என்ன கலர் போடுறோம் அப்படின்றது எடுத்துக்கணும். இந்த கலரை ஜாயின் பண்ணி ரெண்டு லைன் போட்டு வரணும். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறேன். கிரீன் முடித்து அதுக்கப்புறம் ரெண்டு லைன் போட்டேன். இந்த ரெண்டு லைனுக்கு அப்புறம் இணைப்பு தயிர் போட்டு இணைச்சிட்டு ஒரு சங்கிலி போட்டு சிங்கிள் நாட் இந்த மூளையாண்டை வரும்போது மட்டும் ரெண்டு முறை போட்டுக்கணும். அப்படியே திருப்பி அடுத்த நாட்டு இதே மாதிரி இதுலேருந்து போட்டுட்டு இதையெல்லாம் வந்து முடிக்கணும். இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். சிசை வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் போடணும். இப்போ சின்ன ரோஸ் போடுறதுக்கு 25 நாட் போட்டுக்கணும் சங்கிலி. இப்போ பார்த்தீங்கன்னா 25 சங்கிலி போட்டேன். இப்போ 4 சங்கிலியை தள்ளி ஒரு டிசி போட்டுக்கணும். அடுத்து ஒரு சங்கிலியை விட்டுட்டு அடுத்த சங்கிலியில் ஒரு டிசி போட்டுக்கணும். போட்டுட்டு ரெண்டு சங்கிலி போட்டு ஒரு அதே இதில் ஒரு டிசி போட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்ததில் ஒன்று விட்டுட்டு
அடுத்ததில் ஒரு டிசி போடணும். இதே மாதிரி 10 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 இது போட்டிருக்கிறோம் நம்ம, இந்த லாஸ்ட்டை சேர்த்தா 11 வரும். இப்போ திருப்பிக்கணும், திருப்பி ஒரு சங்கிலி போடணும், ஒரு சங்கிலி போட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதில் 6 டிசி போடணும். 6 டிசி போட்டாக்க இந்த பக்கத்தில் சங்கிலி விட்டுருக்குறோம் இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் நாட்டு இல்லை இணைப்பு தையல் போட்டுருங்க. இணைப்பு தையல் போட்டு இந்த மாதிரி இணைப்பு தையல் போட்டுடணும். அடுத்து இந்த இதில் வி மாதிரி இருக்கிறதுல திருப்பியும் 6 டிசி போடணும். இதே மாதிரி இது இந்த ஃபுல் லைனும் போட்டு முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 11 நாட்பு மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து சுற்றி பூ மாதிரி பண்ணிவிட்டு சீராய் பார்த்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தைச்சி எடுத்துக்கணும். நம்ம ரோஸ் போட்டு முடிச்சிட்டோம், தைச்சும் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு நாட் போட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுக்கு அள்ளி விட்டோம், இது சொல்லுவாங்க பெட்டல்ஸ் கீழே வர மாதிரி ரோஜாப்புக்கு, அதை எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் எடுத்துக்கணும், ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். மேஜிக் ரிங் போட்டு 3 சங்கிலி போடணும். இப்போ இதில் 15 டிசி போடணும், டபுள் ஸ்டிச். இப்போ நம்ம 15 நாட் போட்டு முடிச்சிட்டோம். முடித்த உடனே இது மேஜிக் ஸ்டிச்சை இழுக்கு சுருக்கிட்டு ஃபஸ்ட்டு போட்டு அந்த 3 சங்கிலியில் ஒரு இணைப்பு தையல் போட்டுடணும். போட்டுட்டு 6 சங்கிலி போடணும், 2, 4, 5, 6 6 போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று விட்டு ரெண்டாவதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஸ்டிச். அடுத்தது ஒரு சாதா நாட்டு. இப்போ 2, 4, 5 இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று தள்ளி அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச். கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் லூஸாக போட்டிருக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் நட் போடணும். அடுத்ததில் ஹாஃப் டவுன், அடுத்ததில் ஹாஃப் டபுள் தச்சர் சுற்றி 301 எழுத்துடணும். அடுத்ததில் டபுள் ஸ்டிச்சு. உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் சங்கிலியும் லூஸாக போட்டிருக்கிறேன். அடுத்ததில் இன்னொரு டபுள் ஸ்டிச். போட்டு முடிச்சுட்டு இந்த இதில் 1, 2 தள்ளி அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பார்த்தீங்கன்னா ஒரு இது பெட்டல் வந்துடுச்சு. இதே மாதிரி 5 போடணும். இப்போ நம்ம 5 இதழ் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஒரு நாட்டு போட்டுடலாம். இதை போட்டு வச்சு சின்ன லோஸ் எடுத்து இதில் வச்சு
ஊசியால் தைச்சி முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடணும். நமக்கு ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. கைப்பையோட சுங்குக்கு வர மாதிரி ஒரு சின்ன ரோஸ். அடுத்து நம்ம லீஃப் போடணும். லீஃபுக்கு இதே க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இலைக்கு 12 செங்கலி போட்டுக்கணும். கொஞ்சம் லூஸாகவே போடுறேன் உங்களுக்கு க்ரீனுன்றதுக்கோசரம். பன்னெண்டு செங்கலி போட்டுடனே ஒரு செங்கலி விட்டு அடுத்த செங்கலியில் சிங்கிள் நாட் போடணும். அடுத்து ஹாஃப் டிச் ஹாஃப் டிசி போட்டு அடுத்து 6 டிசி போடணும். அடுத்ததில் ஒரு டிசி போடணும். 6 போட்டு முடித்தோம். அடுத்து ஒரு சிங்கிள் நாட். அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். எக்ஸ்ட்ரா ஒரு செங்கலி போட்டு இந்த பக்கம் திருப்பி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்ததில் ஒரு சிங்கிள் ஸ்டிச். அடுத்து ஒரு ஹாஃப் ஸ்டிச். அடுத்ததில் இதுக்கு நேராக 6 டிசி போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டிச் வரேன். ஹாஃப் டிசி போட்டு அடுத்து ஒரு சிங்கிள் நாட். அடுத்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ லீஃப் ரெடி. இப்போ ஒரு சங்கிலி போட்டு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். திருப்பி ஒரு சங்கிலி போட்டு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா லீஃப் இது மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி 2 லீஃப் ஒன்றும் அப்போ தான் ஒன்று முன்னாடி ஒன்று வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த பேக்குக்கு தேவையான எல்லா இதையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த இதே கலர் உள்ளே எடுத்துக்கின்னு இது நம்ம வந்து ரோஜாப்பூ பேக்குக்கு மேல் பக்கம் வச்சு ரெண்டுத்தையும் மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பேக்குக்கு ரெண்டுத்தையும் உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உள் பக்கத்தை இப்படி பிரித்து எடுத்துடணும். அதுக்கு 3 பக்கம் ஜாயின் பண்ணணும். இங்கே 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 இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பின்னு போட்டு வச்சுருக்கிறேன். எங்கெங்கே ஜாயின் பண்ணணும்னு இது வந்து நான் ஒன்று தள்ளி போட்டிருக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் இதை இந்த பக்கம் தள்ளி போட்டுருக்குறேன். இந்த மூலையில் நம்ம 2 நாட் போட்டோம் இல்லைங்களா, அதில் 2வது நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாட்டை இதுக்கு சொன்னோம்.
உங்களுக்கு எங்கே டவுட் வர மாதிரி இருந்தாலும் பின்னு போட்டுக்கணும். இது ஜாயின் பண்ண இடம்ன்றதுனால இதை இங்கே நான் இது பின்னு போட்டு வச்சுருக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சங்கிலி இந்த சங்கிலி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு மூடி போட்டுக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். மூடி போட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி போட்டு அடுத்ததில் எடுத்து ஒரு ஸ்டெப் அதே போல் இந்த பக்கம் எடுத்து ஒரு இப்போ எடுக்கும்போது சங்கிலி மாதிரி வருதான்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஒரு இழை விட்டாலும் தப்பாயிடும். இதே மாதிரி இந்த மூணு பக்கமும் போட்டுட்டு வந்து முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு பக்கமும் போட்டு முடிச்சிட்ருக்குறேன். உங்களுக்கு வேணும்னாக்க இதோட இன்னொரு ரவுண்டு இதே மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பவுச்சாக செஞ்சுக்கலாம். நான் இந்த சைஸே போதுன்றதுனால ரெண்டு சுற்று மட்டும் போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா இதே மாதிரி இன்னொரு முறை போட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இல்லை எனக்கு அகலமாக வேணும் அப்படின்றவங்க ரெண்டு இது பட்டையாக ரெண்டு டிசி போட்டிங்கனாக்க ரெண்டு லைன் வந்துடும். அதை வந்து நம்ம க்ரோஸா ஒயர் பேக்குக்கு ஜாயின் பண்ண மாதிரி அந்த இது இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா நடுவில் கொஞ்சம் அகலமாக வரும். நம்ம எதனா பெரிய திங்ஸ் எதனா வைக்கிறதுக்கு பத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பிட்டோம். இதில் இன்னொரு சங்கிலி எக்ஸ்ட்ரா போட்டு அடுத்து இங்கே இப்படியே தொடர்ச்சியாக நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நமக்கு வேணும்னா சிங்கிள் நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்போ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றவங்க டிசி போட்டுக்கலாம். டிசினா இந்த மாதிரி அப்படியே பெருசாக இது இப்படி ரவுண்டாக ஒரு பத்து சுற்று போட்டிங்கனாக்க இது உயரம் வரும். இப்போ நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கடுத்து இங்கே எதுவும் போடக்கூடாது. இது லாஸ்ட் ஸ்டிச்சு வந்தோடனே இங்கே போட்டுடணும். அடுத்த ஸ்டிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வந்துட்டோம். இங்கே போட்டு அடுத்தது இங்கே தான் போடணும். இங்கே நடுவில் போட்டிங்கனாக்கா எக்ஸ்ட்ரா ஒன்று குறுக்கிடும். இப்படி போட்டிங்கன்னா குறுகிடும். இதே இப்படி வேணும்னாக்க இங்கே ஒன்று வேணால் போட்டுக்கலாம். அப்போ தான் குறுகாமல் வரும் பேக். இப்போ அடுத்ததில் இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டுருக்குறோம் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன நாட்டில் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கிறோம். நான் வந்து 11 லைன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இன்னி லைன்னாக்க போட்டுக்கலாம். நான் இதோட முடிச்சுக்கிறேன். 11 லைன் போட்டிருக்கிறேன். அடுத்தது 12 லைனில் வந்து பூ மாதிரி போடணும். ஒன்று இப்படி மூணு சங்கிலி போட்டு பூ மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இல்லாட்டி
சின்ன நாட்டு ஒன்று, மூணு பெரிய நாட்டு டிசி போட்டு, ஒரு சின்ன நாட்டு அப்படி போட்டு பேக்குக்கு போடுற மாதிரியும் எடுத்துன்னு வரலாம். இப்போ பேக்கில் போடுற ஸ்டிச் போட்டு சின்னதாக முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செங்கல் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து இங்கே தான் கொடுத்தோம், ஆனால் இதில் இங்கே இந்த பக்கம் கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்ததுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பூ மாதிரி வரும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி எடுத்துக்க வந்துட்டோம். நம்ம ஒரு செங்கல் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கொடுத்து இனிப்பு தயிர் போடணும். கட் பண்ணி எடுத்துணும். டைட் பண்ணிக்கோங்க. சரி, இது ஒரு டிசைன். இப்போ இந்த நூலை உள்ளார பார்த்தீங்கன்னா பேக் ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் இதில் ஹோல்ஸ் எனக்கு பெரியதாக தெரியுது அப்படின்னும் போது இந்த டைமில் உள்ளார ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துக்கலாம். வேணுன்றவங்க லைனிங் கொடுத்துக்கலாம். இது வெள்ளையும் கொடுக்கணும். இது வெள்ளையும் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான கைப்பிடி போடணும். கைப்பிடி வந்து உங்களுக்கு தோலில் மாட்டிக்கிற மாதிரி வேணுன்னாக்கா உங்கள் தோலுக்கு ஏற்ற அளவு வச்சு சங்கிலி போட்டு நாட் போட்டு செய்யணும். அது எப்படின்றத காட்டுறேன். இப்போ இது சிங்கிளாக இருந்தாக்கா கைப்பிடிக்க உதாது, அதனால் டபுளாக எடுத்துக்கணும். சென்டர் பார்த்து நம்ம இந்த நூலை இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. உள்ளார்ட்டு நமக்கு எத்தனை சங்கிலி வேணும் உங்கள் தோளுக்கு ஏற்ற மாதிரி
கையில் பிடிக்கிற மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட் போட்டுன்னு வரணும். போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 130 போட்டிருக்கிறேன். சின்ன குழந்தைன்றதுனால இந்த சைஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய பொண்ணுனாக்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 20 எக்ஸ்ட்ரா போட்டு 150 வச்சுக்கோங்க. இப்போ இதை அடுத்து சென்டர் பார்த்து அப்படியே இனிப்பு தையல் போட்டுகிட்டே வரணும். இதில் ஸ்லிப் ஸ்டிச் அதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டு இது வெளியே எடுத்துகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா நான் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது சுருக்கு வைக்கிறதுக்கு நான் 60 செங்கலி போட்டிருக்கிறேன். கட் பண்ணல, முதல்ல இதில் போட்டுட்டு அப்புறமா பத்துச்சுனாக்க கட் பண்ணிடலாம், இல்லைனாக்க தொடர்ச்சியாக போடலாம். இப்போ பேக் எடுத்துட்டு இந்த எண்டில் 1, 2 இது ஒரு 3 தள்ளி இதில் ஹோல்ஸில் கொடுத்துங்க, உள்ளனில் கொடுத்தாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஊசின் போட்டு கொத்தி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் லீஃபையும் ரோஸையும் இது ரெண்டு பக்கம் அட்டாச் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஊசி நூல் வச்சு இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு சுருக்கு பையை போட்டு முடிச்சிட்டோம். இது உள்ளன் வச்சு தைச்சிட்டோம் இந்த ரெண்டு பக்கமும். உங்களால் இது தைக்க முடியல, இது போட முடியலனாக்க சாதா இது மட்டும் போட்டு சுருக்கு போட்டுக்கலாம். இங்கே இது உள்ளன்லேயே கொஞ்சம் மாதிரி சுற்றி கட் பண்ணி இதில் வச்சிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும்.